78 ஆண்டை நோக்கி மாயிகா தலைமைத்துவ மாற்றம் கட்சிக்கு வலு சேர்த்த புது தம்பை கொண்டு வந்துள்ளது. மாயிகாவை மக்கள் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். அதிரடி அலசல் குணலின் மணியம் ரேவதி குணலின் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். மாயிகா மக்களுக்கு என்ன செய்தது என்பது பலரும் எழுப்பியுள்ளனர். இது ஒரு அர்த்தமற்ற கேள்வி என்று சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அது மிக இல்லை. மாயிகா என்ற மாபெரும் தாய் கட்சியை பாராட்டியவர்கள் அதிகம் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இதில் குறிப்பாக நான் பெருமை கொள்கிறேன். காரணம், ஊடகத்துறையில் 35 ஆண்டுகள் பயணிக்கும் நான் மாயிகாவின் வளர்ச்சியை நேரில் பார்த்தவன். மாயிகா 78 ஆண்டுகளை கடந்து பிடிநிலை போட்டுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் அதன் சாதனைகளை சொல்லி புரிய வைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு. கேள்வி கேட்பது தவறல்ல, மாறாக அந்த கேள்வி மாயிகா செய்த விஷயங்களை மறைக்க கூடாது என்பது நமது கருத்து. மாயிகா செய்த சாதனைகளை ஒரு வரிகள் சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். கல்விக்கு MIET எய்ம்ஸ், தொழில் கல்விக்கு தேவ் கல்லூரி, சமுதாய பிரச்சனைகளுக்கு மாநிலம், தொகுதி, கிளை தலைவர்கள் என்று இன்றளவும் மக்களுக்கான உதவிகள் கிடைத்த வண்ணம்தான் உள்ளன. துன்சாமி வேலு மாயிகாவின் தேசிய தலைவராக இருந்தபோது அவரது கட்டமைப்பில் உருவானது MIET கல்விக் கழகம். அதனுடன் நிர்மாணிக்கப்பட்டதுதான் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த எத்தனையோ மாணவர்கள் இன்று மருத்துவர்கள் அங்கியுள்ளனர். வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும் என்ற துன் சாமுவேலு அவரின் கனவு இன்று வீட்டுக்கு பல பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. மாயிகாவனால் என்ன முடிந்தது என்று சொன்னவர்களுக்கு பேரிடியாக விழுந்தது மாயிகாவின் அபார வளர்ச்சி. கடந்த 2008, 2013, 2018 தேர்தலுக்கு பிறகு மாயிகா சரிவு கண்டது உண்மைதான். மாயிகாவின் முன்னாள் தலைமைத்துவம் செய்த பல தவறுகள் மக்களை முகம் சுளிக்க வைத்த போதிலும் 2018 தேர்தலுக்கு பிறகு மாயிகாவை தாங்கி பிடித்த தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கட்சியை முறையாக வழி நடத்தியதன் பலனாக இன்று கட்சி பல மேம்பாடுகளையும் மாற்றங்களையும் கொண்டுள்ளது. மாயிகாவை முறையாக வழிநடத்தி அனைவரையும் அரவணைத்த இன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். மாயிகாவை மக்கள் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். இதன் காரணமாகவே அவர் தொடர்ந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று மாயிகா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ சரவணன் கூறியிருந்தார். மாயிகாவை எப்படி வழிநடத்த வேண்டும், என்ன செய்தால் கட்சி வலுப்புறம் என்பதை நன்கு அறிந்தவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். மாயிகா தலைமைத்துவத்தை வழிநடத்த சரியான தலைவர் என்பதால் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தொடர்ந்து மாயிகா தலைமைத்துவத்தை வழிநடத்த வேண்டும் என்பது மாயிகா தலைவர்களின் கோரிக்கையாகும் என்பதில் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமைத்துவத்தில் எத்தனையோ மேம்பாடுகள், அதுவும் அடுத்த 5 ஆண்டுகள் வெண்ணி தொடவிருக்கும் மாயிகாவின் 3 கோபுரங்கள் மாயிகாவில் வரலாறு பதிக்கும் என்பதில் தொழிலும் சந்தேகமில்லை. தொன் சாமிவேலு காலம் தொட்டு மாயிகாவிற்கு நல்ல காலம் பிறந்துள்ளது. அதுவும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமைத்துவம் பொற்காலம் என்றால் அது மிக இல்லை.